வணக்கம். நான் உங்கள் வெற்றி சூழல். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்பரே சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை செந்தூர் காசு வந்திருக்கீங்க. லோ பட்ஜெட்டில் நிறைய கால்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. லோ பட்ஜெட்டில் வந்து நிறையா வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. எப்படின்னா லோ பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கார் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் இருக்குன்னா கண்டிப்பாக லோ பட்ஜெட் கார்ஸ் பெஸ்ட்டான கார்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னென்னா நம்ம பழைய கார்கள் தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். புது கார் வாங்குற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இதாக இருக்காது. ஸோ லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டுருந்தீங்களா, உங்களுக்காக புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் இன்றைக்கி ஒரு நாலு கார் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற கார் பார்த்திங்க அப்படின்னா அல்டோங்க, அல்டோ 800 2015 மாடல். அடுத்து வந்து சாண்ட்ரோ 2006 2007 மாடல் வேகனார். அப்புறம் ஒரு இண்டிகா ஒன்று பார்க்க போகிறோம். கார்கள்லாம் அப்டேட் போட்டிருக்கோம். இது இல்லாமல் நிறைய கார்கள் இருக்குதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2018 டாட்டா சுமோ இருக்குதுங்க, T55 சிங்கிள் ஓனரில் இருக்குது. அடுத்து டாட்டா ஏசி, ரெண்டு டாட்டா ஏசி இருக்குதுங்க. இது இல்லாமல் 800 2800 இருக்குது. ஓமினி இருக்குது, ஓமினி மாருதி ஈகோவும் அட்வான்ஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்த பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓமினி இருக்குது, 800 இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை செந்தூர் காஸ் டேரெக்டாக வந்துருங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு எங்கே நம்ம ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் நிற்கக்கூடிய கார்கள் இவ்வளோ கார்கள் தான் நிற்குது. ஆனால் ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு விலையை பேசுங்க. வாங்க, இங்கே உள்ள கார்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பூஸ்டப்பை தரும். அதுவும் இல்லாமல் வாங்க, இங்கே உள்ள கார்கள் தேடுதலுக்கு பெஸ்ட்டான கார்களாக என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஃபெஸ்ட்டான காருங்க. இன்றைக்குமே நான் வந்து இந்த காருக்கு இவ்வளோ விலை கோர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது காரை செக் பண்ணி பார்த்தேங்க. உண்மைக்குமே அது ஒரு பெஸ்ட்டான கார் தான். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், வண்டி நம்பர் TN 58 2767. இது பார்த்தீங்க அப்படின்னா 2006 4 ஓனர், 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 149,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குது. வண்டியுடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இன்னும் ஓட்டி பார்க்கல, பெட்ரோல் வேரியண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். நம்மளுடைய அந்த உடல் தோரணையை வச்சே நம்ம சொல்லிடுறோம்ல, ஒருத்தருடைய குணாதிசயத்தை அந்த மாதிரி காருடைய அவுட்லுக்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுங்க இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பாருங்களே வந்து பாருங்கள், 4 விண்டோவும் பவர் விண்டோங்க, ஃப்ரண்ட் 2 புது டயர் பாயிண்ட் போட்டிருக்காங்க. காருடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. வாங்க, இதை சுற்றி பார்த்துருவோம். லோ பட்ஜெட் வண்டியுடைய குவாலிட்டி எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக காமிச்சிடுறேன். 2 டயர் புது டயர் பாயிண்ட்டுங்க. காருடைய குவாலிட்டிக்கு அப்படியே அந்த சைடில் பார்த்துக்கோங்க. பேக் டயர் வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஆமாம், பேக் டயர் மாற்றணுங்க. எனக்கு 4 டயரும் புது டயர் பையன் வந்துடுது. இங்கே வருங்க, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோவா, பேக்லேயும் பவர் விண்டோ தான். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள், டேஷ்போர்டுடைய குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும். ஸ்டேரிங்குடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். லிவருடைய யூசேஜ் பாருங்கள், பவர் விண்டோ பட்டன் அங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ்ஓன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. பேக் சீட்டுடைய குவாலிட்டி பாருங்க, பேக் விண்டோவுக்கு பவர் பட்டன் குவாலிட்டி, அப்பல்சருடைய குவாலிட்டிலாம் நீங்கள் பாருங்க, எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. சைடில் பார்த்துங்க, டாக்டர் யூஸ் டு வெஹிக்கிள் போட்டிருக்காங்க. காருடைய குவாலிட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. 2006 குவாலிட்டியான கார், 4 விண்டோ பவர் விண்டோ, ரேட்டு கம்மி கம்மியாக எடுக்கணும்னு இந்த கார் ரொம்ப பெஸ்ட்டான கார் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு பெஸ்ட்டு. ஏன் நீ எடுப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 130,000 விலை கோர் பண்ணுறாங்க. 130,000 எவ்வளோ வரைக்கும் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 100,000 அடைய போகுது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 30,000 குறைக்க மாட்டாங்க, வேலை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு எடுக்கலாம். ஆனால் எடுக்கலாம், அந்த காசு குவாலிட்டியான கார்கள் சில ஒப்பனா 2027 வரைக்கும் கரண்டில் இருக்குங்க. வண்டி என்னுடைய எனக்கு தெரிஞ்சு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடகனா இருங்க, வேகனார் 2007 மாடலுங்க, 2007 3 ஓனருங்க. ஆனால் 160,000 விலை கோர் பண்ணுறாங்க. 2007 இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குங்க. எப்சி வந்து 5 வருஷம் அதுக்கு இருக்குங்க. எப்சி 5 வருஷத்துக்கு இருக்குது. 2007 வேகனார் வாங்க, இதோடைய குவாலிட்டி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ, சூப்பரான ஒரு சுமோ, சிங்கிள் ஓனரில் நிற்கிது, 2018 மாடல். வாங்க பார்த்துருவோம். பட்ஜெட்டில் தேடுறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியுது. இதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். டயர் பாயிண்ட்லாம் ஃப்ரண்டில் புது டயர், ஆமாம், 4 டயருமே புது டயர் பாயிண்ட் தாங்க. இங்கே வருங்க, 4 டயரும் புது டயர் பாயிண்ட் தான். ஓட்டி பழங்க, இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டிக்கு. நான் எப்படி சொல்கிற, ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சிம்பிளான ஒரு காரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குங்க.
நெக்கும் பாருங்க. வாசனையுமே பார்த்தீங்கன்னா யூசேஜில் உள்ள கார் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க, சைடு வியூ பாருங்க. வேகனார் 2007 1,60,000 விலை கொடுப்பாங்க. நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ விலை குறைப்பான்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்டோ 800 TN 49 3058. காருடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி 2015 மாடலுங்க ஆல்டோ 800 3 ஓனருங்க. வாங்க இந்த காருடைய குவாலிட்டி மஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு விலையை பார்ப்போம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, டயர் பாயிண்ட் 4 டயர் புது டயர் பாயிண்ட் தாங்க. இந்த வியூவில் ஹலோ, கார் ஓனர் யாரோ ஸ்போர்ட்டியாக வச்சுருக்கோம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கான வெளிப்பாடு தெரியுது. மலையில் நின்றுருக்குமாங்க இந்த ரஸ்ட் நிறத்தில் பற்றியா, இந்த காரை வந்து மலையில் போடக்கூடாதுங்கிறதுக்கு இதாங்க ரீசன். அப்படியே தண்ணி வந்து இது வழியாக வடிஞ்சு அல்ல இது வழியாக வடிஞ்சு அப்படியே தண்ணி நின்றுக்கிட்டு ரஸ்டாகிடும். வாசனை நல்லாயிருக்கு, உள்ளே இன்டீரியர் வாசனை செண்டு வச்சா வாசனை நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நார்மலாக அடைச்சே இருந்தாலும் வாசனை ஒரு மாதிரியாக இருக்குங்க, அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுற மாதிரி. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. டேஷ்போர்டுடைய குவாலிட்டியும் பார்க்க நல்லா இருக்குங்க. ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது. காருடைய ஓப்பனிங் அந்த குவாலிட்டி பார்க்க தெரியும்ல, அது நல்லா இருக்குது. சவுண்டே பாருங்களேன். ஓகே, எலக்ஸை விழித்திடு தமிழா, உண்மைதாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து நாட்டில் பார்த்துட்டு இந்த சைட்லேயுமே அந்த டோரில் வந்து அந்த ரஸ்ட் இருக்குங்க. ஆமாம், ரெண்டு சைட்லுமே ஒரு டோரில் ரஸ்ட் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பாக நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரஸ்ட்டு கண்டிப்பாக, காருடைய குவாலிட்டி அருமைங்க. ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட ஒரு ஒப்பீனியன் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை வந்து என்னுடைய ஏன்னா தம்பியா ஒரு இந்த கேமரா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, நீங்கள் செல்ஃபோனை பார்க்குற எனக்கு முகம்தான் வரும். ஸோ உங்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேங்கிற ஒரு ஃபீலில் தான் நான் பேசுவேன். ஒரு சும்மா வெறும் கேமராவுக்கு முன்னாடி நான் பேசுகிறதில்ல, உணர்வுபூர்வமாக தான் நான் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மொழி அல்லது சாதி இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல பல கட்டங்களில். இன்றைக்கி வந்து உலக நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கான அல்லது ஒரு இனமே காணாமல் போனதில்ல. இஸ்ரேலில் போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இஸ்ரேல், சிரியா, பாலஸ்தீனம் இந்த மாதிரியான போர்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாலஸ்தீனம், காசா அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளில் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு இனம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து அழிக்கிறதுக்கு பல நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதோடைய அரசியலில் நீங்கள் போய் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு யாருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. என்னுடைய பங்களிப்பு நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம காவந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து மொழியாலும் சரி சாதியாலும் சரி மதத்தாலும் சரி கூறு போட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் நம்ம தமிழுடைய கலாச்சாரம் தென்படுது, வடகிழக்கில் தென்படுது, தென்கிழக்கில் தென்படுது, குமரிக்கண்டம் அப்படி இப்படின்னு நிறையா கலாச்சாரங்களை பற்றி பேசினா நான் அதை பற்றியெல்லாம் பேச வரலைங்க. ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொழிங்கிறது நம்ம தமிழ் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுதுங்க. எங்கேருந்தோ எங்கே எவ்வளோ சுற்றி நம்ம மொழி வந்து பரவி இருந்த மொழி சுருகி இன்றைக்கி ஒரு 400-500 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நினச்சி பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ சாதி அந்த இதெல்லாம் தாண்டி இந்த மொழியை காவந்து பண்ணுறதுக்கு நம்மளால் எதுவும் முயற்சி செய்ய முடிஞ்சிச்சுன்னா முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி கல்வி சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஊடகங்களில் பார்க்க போது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியெலாம் நம்ம பார்க்கும்போது கல்வி வந்து ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு படித்த அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி டெல்லர் வந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிற ஒரு நபர் அவரே வந்து கல்விங்கிறது ஒன்று ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து மொழிங்கிறது வந்து கமலஹாசன் சொல்கிறார், மொழிங்கிறது என்னோட இருக்கணும் நான் உனக்கு புகுத்தக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது இந்த சமூகம் இந்த ஊடகங்கள்லாம் வந்து இன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ அங்கே ஒரு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எல்லாமே திட்டமிட்டு செயல்படும். அந்த பிக்பாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய கட்டமைப்பை எப்படி வந்து சீர்குலைக்கலாம், ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வந்து கையாள முடியும் அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். அப்படிப்பட்ட ப்ரோக்ராமில் வந்து கல்வி வந்து ஒரு மண்ணும் கிடையாது, மொழிங்கிறது உனக்கானது மட்டுமே தவிர அடுத்தவனுக்கானது கிடையாது அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும். நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி நம்ம தான் கவர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். ஒரு இனத்தையே இன்றைக்கி வந்து காணாமல் இருக்கிறதுக்கு பல நாடுகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டிலையும் நம்மளுடைய மொழியை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வேதனையான விஷயம். நம்ம விழிப்போடு இருக்கணும். இதில் போட்டுருந்திருந்தா விழித்தறி தமிழான அதுக்காண்டியும் சொல்கிறேன்.
எல்லாருமே உணர்வோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம் நம்ம தான் பாதுகாக்கணும். மற்ற மொழிகளை கற்றுக்கிறதுனால நம்ம மொழி பரப்பப்படும் அப்படின்னாலும் அந்த மொழியை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. பகுத்தறிவுங்கிற பேரில் நம்மளை வந்து ஈஸியாக வந்து டார்கெட் பண்ண, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தமிழன்பாங்க, அப்புறம் நெறிக்கூட்டில் வந்தோன்னா எந்த ஊருக்காரன்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டைக்காரன்னு சொல்லுவாங்க, அப்புறம் புதுக்கோட்டைக்காரன்லேருந்தா இவன் என்ன சாதின்னு பார்ப்பாங்க, அந்த சாதிக்குள்ளே இவன் என்ன உட்பிரிவுன்னு பார்ப்பாங்க. இப்படி வந்து ஒரு மனிதனாக இருந்தால் எனக்கு பின்னாடி பல அடையாளங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏன்னா அது வந்து நம்மளுடைய வரலாற்றில் வரக்கூடிய விஷயம். ஆனால் நம்மளுடைய ஒட்டுமொத்தம், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், நம்மளை இணைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மொழியாக தான் இருக்கும். மொழிங்கிறது கலாச்சாரத்தினுடைய ஒரு பிணைப்பு. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம காந்து கொண்டோம்னா நம்ம மொழியை வந்து பாதுகாக்கணும். பல மதங்கள், இப்போ கிறிஸ்டின் நாட்டில் இருக்கட்டும், அவங்களுடைய மதங்களில் இங்கிலீஷை வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க. இதே வந்து வேறு மதங்களில் மற்ற மொழிகளை வந்து தங்களுடைய கல்வி முறைகளில் திணிப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பொதுமொழியாக நம்ம ஒரு தமிழை வந்து நம்ம வச்சுருக்கும் போது எவ்வளோ பேக் பயர் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கல எனக்கு தெரியுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, என்னுடைய ஒப்பீனியன்கள் உங்களுக்கு ஏற்றுக்கிற முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குங்க, இல்லைனாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்த காருடைய ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். செந்தூர் கார்ஸ் புதுக்கோட்டை, டாடா ஸ்மோ கோல்டுன்னு போட்டால் வரும், சூப்பரான காருங்க, கோல்டு சிங்கிள் ஓனர், எங்களுக்கு புதுக்கோட்டை நம்பர் டிஎன் 55. ஒரு ஆஃபீஸருக்கு ஓடின வண்டி, வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்காண்டி ஒரு ரேண்டமாக ஓடின வண்டியில், ஒரு ஆஃபீஸருக்கு சிங்கிள் யூஸுக்காண்டி ஓடின வண்டி தான். ஸோ ஆஃபீஸருக்கு ஓடுறதுனால வந்து டீப் ஓடுங்கிறனால இதோடைய வேல்யூ குறையாது. காருடைய குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியுங்க. இதை வந்து ஓன் போர்டாகவும் பக்கா ஓன் போர்டாகவும் மாற்றிக்கிற முடியுங்க. இது ஓன் போர்டு கார் என்னளவுக்கு யூசேஜ் இருக்குமோ அந்த யூசேஜ் தான் ஒரு ஆஃபீஸருக்கு ஓடின வண்டி. இதுக்கு வந்து ஓன் போர்டாக மாற்றி இந்த டாடா சுமோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 650,000 பக்கா பக்கா ஓன் போர்டு பண்ணி 650,000 விலை கோட் பண்ணுறாங்க. அவர்கள் கிடைக்கல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு சுமோ தெரிவிக்கிறீங்கன்னா யோசிக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா லோ பட்ஜெட்டில், இது வந்து 2000 இந்த இண்டிகா, இன்னும் அங்கிட்டு ஒரு இண்டிகா இருக்குது, ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்குது, லோகன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார்ஸ் எதுவும் வேணும்னா 2005 மாடல் 4 ஓனர், இதுக்கு 80,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஏதாச்சும் அனுசரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டயர் பண்ட் பேக்கில் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும், ஃப்ரெண்டில் மாத்திரமாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் காரு. அதுக்கப்புறம் ஒரு டாடா ஏசி இருக்குது, வாங்க பார்க்கலாம். அந்த அங்கே ஒரு 800 இருக்குது, ஒரு இண்டிகா இருக்குது, ஓமினி இருக்குது, இவ்வளோ கார்கள் இருக்குது. வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் நீங்கள் லோ பட்ஜெட்டில் தெரியுங்கன்னா ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. இது ஒரு 800 கிடக்கு. அடுத்து ஒரு 2 டாடா ஏசி இருக்குங்க, இங்கே ஒரு டாடா ஏசி இருக்குது. இது 2018-19ங்க, 3 ஓனரு, 4 லட்சம் ரூபா விலை கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2014 3 ஓனருங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா விலைக்கு விற்பனா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் எப்சி இருக்குது, அது 20 மாதம் எப்சி இருக்குங்க. இன்சூரன்ஸ் 2 இதுக்கு 1 வருஷம் இருக்குது, அதுக்கு 8 மாதம் இருக்குது. இவ்வளோ கார்கள், இந்த டாடா ஏசி 2 எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். ஏன்னா லோடு வண்டி, நான் என்ன தான் எக்ஸ்டீரியர் இண்டியர் காட்டினாலும் அதோடைய வேல்யூ நீங்கள் வந்து பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் இருக்குது, நேரில் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு எதுவும் ஒரு சின்ன கார் எடுக்கணும், லோ பட்ஜெட்டில் கார் எடுக்கணும், இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும், டாடா ஏசி எடுக்கணும்னா இங்கே எல்லா உங்களுக்கு எல்லா விதமான ஆஃபரும் இருக்குது. இதுவும் இல்லாமல் இவங்க காண்டாக்ட்லேயும் வெளியிலையும் கார்ஸ் நிற்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து ஓட்டி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துலேயும் மோட்டார்ஸில் வந்து நிறையா வந்து மித்துக்கள் இருக்கும், நிறையா எதுவும் சொல்லலாம். ஒருத்தன் புது காருக்கான ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா பழைய காருக்கான ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல கார் எடுக்க முடியும். இந்த வீடியோ எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய கருத்துக்கள் எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் கொடுத்து இந்த சினேதயத்துக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் செஞ்சுக்கிறேன். எல்லா விதமான பட்ஜெட்லேயும் உங்களுக்கு காரை கொண்டாந்து கண்டுபிடிக்கிறதுல முயற்சிகள் இருக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் தொடர்பு கொள்ளலாம். பை பை, தேங்க்யூ.